வணக்கம். ஒரு பெண் பிறப்பினால் பிறந்த வீட்டிற்கும் வாழ்வினால் புகுந்த வீட்டிற்கும் எப்படி பெருமை சேர்க்கின்றாரோ அதுபோன்று அன்னை தெரேசாவும் பிறப்பால் யுகோஸ்லேவியா நாட்டிற்கும் வாழ்க்கையால் இந்திய நாட்டிற்கும் இமாலய பெருமை சேர்த்தார் என்றால் அது மிகையாகாது. வெளிநாட்டில் பிறந்தாலும் இந்தியாவை தனது தாய்நாடாக ஏற்றிருக்கின்ற பெண்கள் எவ்வாறு உடைகளை அணிந்திருப்பார்களோ அதே உடைக்கு தானும் மாறி தனது இதயத்தில் இந்திய தேசப்பற்றை வைத்து பாதுகாத்தார் அன்னை தெரேசா அவர்கள். அதனால்தானோ என்னவோ அவர் இந்திய புனிதர் என்று போற்றப்படுகிறார். புனிதர் பட்டம் வழங்கிய ரோம் நகரத்தின் ஆட்சியாளரும் கத்தோலிக்க திருச்சபையின் அகில உலக தலைவருமான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்திய அரசுக்கும் அன்னை தெரேசா அவர்கள் பெருந்தொண்டு செய்த பகுதியான மேற்கு வங்க மாநில அரசுக்கும் சிறப்பான அழைப்பு விடுத்து புனிதர் பட்டம் வழங்கும் விழாவிலேயே உரிய மரியாதை வழங்கினார். இதெல்லாம் அன்னை தெரேசா அவர்களின் இந்திய தேசிய பற்றிற்கு கட்டியம் கூறுகின்றவையாகும். சேவை தேவதை தெரேசா அவர்கள் 26/8/1910 நாள் அல்பேனியா நாட்டில் உதித்தார். நிகோலா பொயாஜியோ திராணி என்ற தம்பதிக்கு இளைய மகளாக பிறந்தார் ஆக்னஸ் கொஞ்சே பொயாஜியோ. கோன்சா என்ற செல்ல பெயருடன் அழைக்கப்பட்டார். அவருடைய அக்கா அகா, அண்ணன் லாசர். ஆக்னஸின் தந்தை புகழ்பெற்ற கட்டட ஒப்பந்தக்காரர். ஸ்கோப்ஜி நகரின் மிக உயர்ந்த கட்டடங்களை நிகோலா பொயாஜி பெயரை தாங்கி நிற்கின்றன. அன்னையின் தாய் கடவுள் பக்தி மிக்கவர். குடும்பத்தை மிகவும் நேர்த்தியாக நடத்தி வந்தார். ஆக்னஸ் அவர்கள் படிப்பிலே படுசுட்டியாக இருந்தார். எல்லா பாடங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பார். பாடுவதிலும் பேசுவதிலும் அவருக்கு நிகராக யாரும் இல்லை என்ற நிலை இருந்தது. இது மட்டுமல்லாமல் நகைச்சுவை உணர்வுமிக்கவராகவும் திகழ்ந்தார். இதனாலேயே ஆக்னஸை அனைவரும் விரும்பினர். அவரோடு இருப்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர். இப்படிப்பட்ட சூழலில் ஆக்னஸ் தந்தையை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. குடும்பம் துன்பமான ஒரு நிலையில் தத்தளித்தது. ஆக்னஸின் தாய் தனக்கு தெரிந்த தொழிலான தையல் மூலம் ஆடைகளை தயாரித்து விற்று குடும்பத்தை நடத்தி வந்தார். ஸ்கோப்ஜி நகரின் முக்கியமான பாதிரியார் ஜாம்பிரான் கோக் ஆக்னஸின் குடும்ப துன்பத்தை பார்த்து குழந்தைகளின் கல்விக்கு உதவி செய்தார். இயல்பிலேயே சேவை மனப்பான்மை கொண்ட ஆக்னஸ் அவர்கள் தனது 12 வயதில் சமூக சேவை பற்றி சிந்திக்க தொடங்கினார். தன்னால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய முற்பட்டார். மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு உதவுதல், தேவாலயத்திற்கு சென்று பாதிரியாருக்கு உதவி செய்தல், தேவாலயத்தை சுத்தம் செய்தல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவுதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தல் என அப்போதே தனது சேவை எண்ணத்தை செயலாக்க தொடங்கிவிட்டார். அனைவரிடமும் எளிதில் பேசி பழகக்கூடிய பண்பை கொண்டிருந்தார். அப்பண்பின் தாக்கத்தால் லொரேட்டோ சகோதரிகள் என்ற அமைப்பு சேவை செய்து வருவதை அறிந்து அவர்களிடம் சென்று சேவை பற்றி கேட்டறிந்தார். அவர்கள் மூலமாகத்தான் ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் சேவைக்கான தேவை இருப்பதை அறிய முடிந்தது. அவரால் பொது சேவையில் ஆர்வமுள்ள பெண்களுக்கான சமுதாய இயக்கம் பற்றி அறிந்தார். அதை நிறுவி நடத்தி வந்தவர் பாதிரியார் ஜாம்பிரான் கோவிக் என்பதால் 1923 ஆண்டு அந்த அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டார். அந்த அமைப்பில் சேர்ந்த சில நாட்களுக்குள்ளாகவே அதில் மற்றவர்களை விட இவரது சேவை முன்னணியில் இருந்தது. இந்த அமைப்பின் மூலமாக வெளிநாடுகளுக்கு சென்று சேவை செய்து திரும்பும் சகோதரிகளிடம் அதிகமான நேரத்தை செலவு செய்து அங்கிருக்கிற நிலைமைகளையும் சேவையின் தேவையையும் பற்றி அறிந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் மேற்கு வங்காளம் சென்று திரும்பிய சகோதரிகளிடம் பேசினார். அவர்கள் தந்த செய்திகளின் அடிப்படையில் இந்தியா சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வேறுபடத் தொடங்கியது. பாதிரியார் ஜாம்பிரான் அவர்களை அணுகி இந்தியா சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார். பாதிரியார் பாராட்டினார் என்றாலும் உனது தாயார் அனுமதி இல்லாமல் உன்னை அனுப்ப இயலாது என்று கூறிவிட்டார். அன்று இரவே தன் தாயிடம் தனது ஆவலை வெளிப்படுத்தினார். தாய்க்கு தனது சேயை பிரிய மனதில்லை என்றாலும் மகளின் சேவை எண்ணத்தை நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்து செல்வதற்கு அனுமதி தந்தார். வீட்டில் உள்ளவர்களிடமும் இது பற்றி பேசினார். அந்த சமயம் ஆக்னஸின் அண்ணன் லாசர் அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். ஆகவே தனது அண்ணனுக்கு தன் விருப்பத்தை கடிதம் மூலம் தெரிவித்திருந்தார். அண்ணனோ, நீ கன்னியாஸ்திரியாக போவதில் உறுதியாக இருக்கிறாயா என்று கேள்வி கேட்டு எழுதியிருந்தார். அதற்கு பதில் எழுதிய சகோதரி தெரேசா, நீ 2 மில்லியன் வீரர்களை நிர்வகிக்கும் மன்னனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாய், நானோ உலகையே நிர்வகிக்கும் கடவுளுக்கு சேவை செய்யப் போகிறேன் என்று பதில் எழுதினார். அவரது உறுதிமிக்க இப்பதிலால் அவரது அண்ணன் அவரது விருப்பத்திற்கு ஆதரவு கொடுத்தார். ஆக்னஸ் அவர்கள் தனது 18 வயதில், அதாவது 1928 ஆண்டு அக்டோபர் மாதம் 12 நாள் ராத்ஃபர்ஹாம் என்று அழைக்கப்படும் அயர்லாந்தில் உள்ள சிஸ்டர்ஸ் ஆஃப்
லொரேட்டோ என்கிற கன்னியாஸ்திரிகள் இல்லத்தில் அனுமதிக்கப்பட்டார். அதுவரை ஆங்கில புலமை இல்லாத அவர் மிக குறுகிய காலத்தில் ஆங்கிலத்தில் மிக சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு மனித சமுதாயத்தின் எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் எவ்வாறு சேவை செய்வது என்பது பற்றிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். இந்தியாவிற்கு செல்வதற்கான ஆவலை தனது நிர்வாகத்திடம் கூறினார். நிர்வாகமோ தயக்கம் காட்டியது. உன்னை போல் திறமையான பெண்ணை அனுப்ப இயலாது என்றது. ஆனால் சகோதரி ஆக்னஸ் விடுவதாக இல்லை. அவரது தொடர் முயற்சியின் காரணமாக தனது நோக்கத்தில் வெற்றி பெற்றார். நிர்வாகம் சகோதரியை இந்தியாவிற்கு அனுப்ப சம்மதம் தெரிவித்தது. சகோதரி ஆக்னஸ் அவர்கள் 1929 மேற்கு வங்காளம் வந்து சேர்ந்தார். கொல்கத்தாவில் இருந்த கத்தோலிக்க சபை அவரை வரவேற்றது. கத்தோலிக்க சட்ட விதிகளின்படி புதிதாக வந்து சேர்பவர்கள் பெயர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாகும். அந்த நாட்களில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சகோதரி தெரேசா மார்டின் என்பவர் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் பணிவிடை செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். தொடர்ந்து பணியாற்ற அவர் உடல்நிலை இடம் கொடுக்கவில்லை. அவர் காசநோய் காரணமாக தனது 24 மரணத்தை தழுவினார். இறந்த சகோதரி தெரேசா மாற்றின் நினைவாக ஆக்னஸ் தனது பெயரை தெரேசா என்று மாற்றம் செய்து கொண்டார். மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் தங்கி பணி செய்த தெரேசா அவர்கள் அந்நகரத்தில் நிலவி வந்த வறுமையான சூழல், ஏழை தொழிலாளர்கள் வேலையில்லா திண்டாட்டம், பசியுடன் காத்திருக்கும் குழந்தைகள், சாக்கடை அருகிலேயே சமையல் செய்து உண்ணும் அவலம், சுகாதாரமற்ற குடியிருப்புகள், தொற்று வியாதிகள் ஆகியவை அவரது மனதை மிகவும் பாதித்தன. இந்த சூழலில் டார்ஜிலிங்கில் உள்ள லொரேட்டா இல்லத்தின் பள்ளியில் ஆசிரியர் பணி சகோதரிக்கு தரப்பட்டது. அந்த சமயத்தில் அங்கு வரலாறு புவியியல் ஆசிரியர் பணி காலியாக இருந்தன. தெரேசாவின் ஆர்வம் காரணமாக அந்த பாடங்களுக்கு ஆசிரியையாக நியமிக்கப்பட்டார். தெரேசா மகிழ்வுடன் அந்த பணியை செய்து வந்தார். உற்சாகத்தோடு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து வந்தார். குழந்தைகளுக்கு அன்பாக பாடம் சொல்லிக் கொடுப்பார். ஆகவே குழந்தைகள் தெரேசா அவர்களை மிகவும் விரும்பினார்கள். குழந்தைகளுக்கு பாசத்துடன் பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் கூட படிப்பு பழக்க வழக்கம் என்று வந்துவிட்டால் கண்டிப்பான ஆசிரியையாக மாறிவிடுவார். 2 ஆசிரிய பணியில் நீடித்தார். இக்காலகட்டத்தில் இந்தியாவை மிகவும் நேசிக்க ஆரம்பித்து விட்டார். இந்தியாதான் தனது வாழ்க்கை என்றும் எதிர்காலம் என்றும் முழுமையாக நம்ப தொடங்கிவிட்டார். இந்த சமயத்தில் மீண்டும் கல்கத்தாவிற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டார். அங்கு கல்வியோடு தனக்கு பிடித்த சேவை பணியையும் செய்ய தொடங்கினார். பள்ளி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதோடு அவர்களை பராமரிக்கும் சேவையையும் சேர்த்து செய்தார். அவர்களை குளிப்பாட்டுதல், அவர்களை நல்ல பழக்கங்களில் வளர்த்தல் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அது மட்டுமல்லாது குடிசை மக்களுக்கு உதவுதல், சாக்கடையை சுத்தம் செய்தல், அவர்களுக்கு சுத்தத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளில் தன்னோடு பணி செய்த ஆசிரியர்களையும் சேர்த்து கொண்டு சேவை செய்தார். அவர் ஆசிரியையாக பணி செய்த சிறிது காலத்திற்குள்ளேயே அப்பள்ளியின் முதல்வர் பதவி தெரேசாவை தேடி வந்தது. முதல்வராக 17 பணி செய்தார். பணிக்காலத்தில் செலஸ்டி வான் எக்ஸம் என்ற பாதிரியாரை தனது மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார். 2 உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மக்கள் வேலையும் பணமும் இல்லாமல் அவதியுற்றனர். பசியால் முதியோர்களும் குழந்தைகளும் வாடினர். சிலர் இறந்தும் போயினர். விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்தது. 1942-43 முஸ்லீம் லீக் என்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு பாகிஸ்தான் என்ற நாடு வேண்டும் என்ற போராட்டத்தையும் நடத்தியது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்திய நாட்டு மக்களுக்காக அன்னை தெரேசா ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான மனநிலைக்கு வந்தார். தாம் ஒரு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்து வந்தால் நிறுவனத்தின் கொள்கைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது, தமது எல்லையையும் விரிவு செய்து சேவை செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அன்னை தெரேசா அவர் இருந்த லொரேட்டாவில் இருந்து விலக முடிவு செய்து தனது விலகல் கடிதத்தை பேராயர் மூலம் ரோம் நகருக்கு அனுப்பி வைத்தார். பல மாதங்கள் கடந்து 1948 ஏப்ரல் 12 உத்தரவு வந்தது. அதை படித்த தெரேசா, இனிமேல் என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் ஏழைகளுக்கு சேவை செய்வதில் எந்த தடையும் இல்லை என்று உற்சாகத்தோடு கூறினார். அங்கிருந்து 5 பணத்துடனும் 3 நீல நிற சேலைகளுடனும் வெளியே வந்தார். லொரேட்டாவில் இருந்து வெளியேறுகையில் இதுதான் அன்னையின் சொத்துகள். முதன் முதலில் கல்கத்தாவின் மொத்திஜில் கிராமத்து சேரியில் 5 வாடகையில் ஒரு குடிசையை வாடகைக்கு எடுத்து ஏழைகளுக்கும் பெருநோயாளிகளுக்கும் தொண்டு செய்கிற பணியை தொடங்கினார். சில மாதங்களில் சேரி பொலிவு பெற்றது. அன்னை தெரேசாவின் பணியும் வளர்ந்தது. குழந்தைகளுக்கு தாயாக மட்டுமின்றி ஆசிரியராகவும் நோயாளிகளுக்கு தாதியாகவும் பணியாற்றினார். சாதாரண கதர் ஆடையை அணிந்தார். பாட்னாவில் செயல்பட்ட செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனையில் மருத்துவ பயிற்சி பெற்றார். நோய்களை பற்றியும், நோய் தடுப்பு பற்றியும், நோய் குணமாக்கல் பற்றியும், நோய்கள் வராமல் பாதுகாத்தல் பற்றியும் கற்றார். அங்கிருந்த மருத்துவர்கள் அன்னையை மதித்தனர். அவரது ஆர்வத்தை பாராட்டினர். மருத்துவ பயிற்சிக்கு தேவையான 3 குணங்கள்: 1 மிகுந்த உற்சாகம்,
இரண்டு ஆர்வம், மூன்று பொறுப்பு ஆகியவை தெரேசாவிடம் நிறைவாக இருக்கிறது என்று அங்கே பணியாற்றிய மருத்துவர்கள் தெரேசாவிற்கு நற்சான்றிதழ் கொடுத்தனர். பயிற்சி முடிந்து சேவை செய்வதில் மும்முரம் காட்டினார். சேவை மனப்பான்மை உள்ளவர்களையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டார். 10 உதவியாளர்களை கொண்ட முதல் சேவை குழுவை உருவாக்கினார். அவர்கள் அனைவருமே லொரேட்டாவின் முன்னாள் மாணவிகள். சமூக சேவைக்கான முதல் புள்ளி பள்ளிக்கூடம் கட்டுவதுதான் என்று அறிந்து அதே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டார். 1949 ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மோத்திஜில் என்ற குடிசை பகுதியில் வாழ்கின்ற குழந்தைகளுக்காக பள்ளி தொடங்க முற்பட்டார். குழந்தைகளை கண்டுபிடித்து அவர்களது பெற்றோர்களிடம் உங்கள் பிள்ளைகளுக்காக பள்ளி ஒன்றை தொடங்க இருக்கிறேன், நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவர்கள் எல்லாம் கூலி தொழிலாளர்களும் ஏழைகளுமாகவே இருந்தனர். அவர்களுக்கு அன்னை தெரசா கூறியது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. பள்ளி தொடங்கப்பட்டது. 5 குழந்தைகளுடன் தொடங்கப்பட்ட அந்த பள்ளியில் கரும்பலகை இல்லை, இடவசதி இல்லை, தண்ணீர் தொட்டியின் நிழலில் பாடம் எடுக்கப்பட்டது. பள்ளிக்கு வரும் பிள்ளைகள் அதிகரிக்க தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 46 பிள்ளைகள் என்ற நிலைக்கு பள்ளி வளர்ந்தது. 1948 ஆண்டு டிசம்பர் 21 தன்னை இந்திய தாயின் பிள்ளையாக பதிவு செய்து கொண்டார் அன்னை தெரேசா. நோயாளிகளும் முதியவர்களும் அனாதை குழந்தைகளும் அன்னையிடம் அடைக்கலமானார்கள். பெரும் துன்பங்களை ஏற்று நன்கொடைகள் வசூல் செய்து ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு கடையிலும் கையேந்தி வசூல் செய்து தன்னிடம் வந்தவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றினார் அன்னை தெரேசா. ஒருமுறை நோயால் தனது இருப்பிடத்தின் அருகில் மங்கி கிடந்த பெண்ணை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அன்னை. ஆனால் அவளை காப்பாற்ற இயலவில்லை. காரணம் காலதாமதம். அத்துடன் மருத்துவமனையில் சென்று பார்க்க பணம் இல்லாததான் என்பதை அறிந்து அன்னை அவர்கள் சிறிய அளவில் ஒரு மருத்துவமனையை நிறுவ வேண்டும் என்று முடிவு செய்தார். அக்காலத்தில் அரசாங்கமே மருத்துவமனைகளை நிறுவ இயலாத சூழல் இருந்தது. கடுமையாக முயற்சி செய்தால் சாத்தியமாகிவிடும் என்று தனக்குத்தானே நம்பிக்கை வளர்த்து கொண்டு அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்று உங்களால் இயன்ற அளவு மருந்துகளை கொடுத்து உதவுங்கள், ஏழை மக்களின் உயிரை அது பாதுகாக்கும் என்று கூறி மருந்து மாத்திரைகளை சேகரித்தார். 1950 ஆண்டு அக்டோபர் 7 மிஷினரி ஆஃப் சேரிட்டி என்கின்ற அறப்பணி இயக்கத்தை அன்னை பதிவு செய்தார். அந்த வேளையில் அன்னையுடன் இணைந்து தொண்டாற்றியவர்கள் 26 பேர்கள். நாளடைவில் பணியும் வளர்ந்தது, ஊழியர்களும் அதிகரித்தனர். 1953 பிப்ரவரியில் கல்கத்தாவில் 3 மாடி கட்டிடம் ஒன்றை அன்னை அறப்பணி இயக்கத்திற்காக விலைக்கு வாங்கினார். மிஷினரி ஆஃப் சேரிட்டி மூலமாக பசியால் வாடுகின்றவர்கள், வீடு இல்லாமல் தவிக்கிறவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார். உதவி செய்வதில் அவர் பாரபட்சம் காட்டியதில்லை. பிள்ளைகளால் கைவிடப்பெற்ற பெற்றோருக்கு என்று கருணை இல்லம் கட்ட விரும்பினார். அதற்காக அரசாங்க உதவி பெற்று ஹூக்ளி நதிக்கரையோரம் காளிக்கட் என்னுமிடத்தில் கிடைத்த நிர்மல் ஹிருதய் என்ற கட்டிடத்தை முதியோர் இல்லமாக மாற்றினார். பின் நாட்களில் இது காளிக்கட் இல்லம் என்று அழைக்கப்பட்டது. 1955 சிசு பவனை தொடங்கினார். இச்சிசு பவன் மூலமாக ஊனமற்ற குழந்தைகள், மன வளர்ச்சியற்ற குழந்தைகள், குப்பை தொட்டிகளில் சாக்கடைகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் என அனைவரையும் இக்காப்பகத்தில் வைத்து பராமரித்து வந்தார். 1957 தொழுநோயாளிகளுக்காக நடமாடும் மருத்துவமனையை தொடங்கினார். பிறகு அதே ஆண்டில் தொழுநோய் மருத்துவமனை ஒன்றையும் தொடங்கினார். இங்கு இலவசமாக உணவும் மருந்துகளும் வழங்கப்பட்டன. இதற்கு காந்தி பிரேம் நிவாஸ் என்று பெயரிட்டார். மேலும் தொழுநோயாளிகள் நாள் என்று ஒரு நாளை அறிவித்து அந்நாளில் தொழுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பரப்புரை கூட்டங்களை நடத்தினார். ஆதரவற்ற முதியோர்கள் கடைசி காலத்தை மனநிறைவோடு கழிப்பதற்காக 23 ஆதரவு இல்லங்களும், அனாதை குழந்தைகளை வளர்ப்பதற்கென்று 20 குழந்தை இல்லங்களும் அன்னை தெரேசாவின் அரும்பெரும் உழைப்பால் உருவாகியது. நான் மனித படைப்புகளில் இறைவனை காண்கிறேன். அவர்கள் புண்களை கழுவி மருத்துவம் செய்யும் போது இறைவனுக்கு தொண்டு செய்வதாக உணர்கிறேன் என்ற பொன்மொழி அன்னையின் அருள்வாக்காகும். அன்னையின் ஆதரவில் 64 தொழுநோயாளர் காப்பு இல்லங்கள் உருவாகி இருக்கின்றன. இவற்றில் 47,000 பேர்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். வடக்கே கல்கத்தா, பம்பாய், டெல்லி, ஆக்ரா, பஞ்சாப், ஹரியானா, தெற்கே சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், மதுரை வரை தனது எல்லைகளை விரிவுபடுத்தி இருக்கின்றன அன்னையின் ஆதரவு இல்லங்கள். தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு தெருத்தெருவாக சென்று பிச்சை கேட்டு வாங்கி தனது சேவைக்கு பயன்படுத்துவதை வழக்கமாக கொண்டவர் அன்னை. ஒரு நாள் ஒரு கடைக்கு சென்று பிச்சை கேட்டார். அந்த கடைக்காரர் வெற்றிலை பாக்கு போட்டுக்கொண்டு அன்னையை பார்க்காதது போல் இருந்தார். அந்த கடைக்காரரிடமிருந்து ஏதாவது வாங்கிவிட வேண்டும் என்ற உறுதியுடன் அன்னை அவர்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். கடைக்காரர் அன்னையை கோபமாய் பார்த்துவிட்டு அன்னையின் விரித்த கையில் எச்சிலை துப்பினார். அதை பற்றி கவலை கொள்ளாத அன்னை, மிக்க நன்றி, நீங்கள் இப்போது கொடுத்தது எனக்கு, ஆனால் என் விடுதியில் இருக்கும் அனாதை குழந்தைகளுக்கும் ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார்.
அந்த கடைக்காரர், இப்படி ஒரு சகிப்புத்தன்மை உள்ள பெண்ணை இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே கல்லாப்பெட்டியில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து அன்னை தெரேசா நீட்டி இரு கைகளிலும் வைத்து விட்டாராம். அன்னை செய்த ஒவ்வொரு சேவை பணியிலும் பல துன்பங்கள் அவமானங்கள் இருந்தன என்பதுதான் உண்மை. அந்நாட்களில் இந்தியாவிற்கு வருகை தந்த போ பாண்டவர் அவர்கள் தனது இந்திய சுற்றுப்பயணத்துக்காக பயன்படுத்திய விலையுயர்ந்த காரை அன்னை தெரேசாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அன்னைக்கோ சொகுசு காரில் பயணம் செய்ய சிறிதளவும் விருப்பமில்லை. ஆனாலும் அந்த காரை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார். அந்த நிமிடமே அந்த காரை ஏலமிட கோரிக்கை வைத்தார். ஏலமிடப்பட்டு கிடைத்த அந்த பணத்தை அறக்கட்டளை நிதியில் சேர்த்து விட்டார். இது பலரையும் வியப்படைய செய்தது. தனக்கு கிடைக்கும் அனைத்து பரிசு பொருட்களும் பரிசு பணங்கள் அனைத்தையும் அறக்கட்டளைக்கே கொடுத்தார். தனது முழு நேரத்தையும் ஏழைகளுக்காகவும் குழந்தைகளின் கல்விக்காகவும் குடிசைவாசிகளின் மருத்துவத்திற்காகவும் செலவு செய்தார். இதனால் அன்னை தெரேசாவை குடிசை சகோதரி என்று அனைவரும் அழைத்தனர். திரு ஜூலியன் ஹென்றி பேராயர் ஆல்ஃபிரட் உதவியுடன் 1963 ஏழை சிறுவர்களுக்காகவே பள்ளிக்கூடம் கட்டினார் அன்னை. 1965 வெனிசுலாவில் இருந்த ஏழைகளுக்கு உதவி செய்தார். குறிப்பாக அங்கே இருந்த குடிசை பகுதிகளுக்கு சென்று தங்கி சேவை செய்தார். அதே ஆண்டில் ஆஸ்திரேலியா சென்று போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், சிறை கைதிகள், அன்புக்கு இயங்கும் அனாதை குழந்தைகள் ஆகியோருக்கு சேவை செய்தார். 1970 ஐந்து கன்னியாஸ்திரிகளுடன் ஜோர்டான் சென்று அங்குள்ள அகதிகளுக்கு பணிவிடை செய்தார். அதே ஆண்டில் லண்டன் சென்று அங்கு சாலையோரத்தில் மிகவும் மோசமான நிலைமையில் வாழ்ந்தவர்களுக்கு உதவி செய்தார். 1971 மேற்கு பாகிஸ்தானில் நடந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஆதரவற்ற பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக சிறு சிறு தொழில்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 1973 எத்தியோப்பியாவுக்கு சென்று அங்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார். அதே ஆண்டு ஜோர்டான், இங்கிலாந்து, அமெரிக்கா, பங்களாதேஷ், மொரீசியஸ், இஸ்ரேல், பெரு, ஏமன் போன்ற நாடுகளில் தனது சேவை மையங்களை ஆரம்பித்தார். 1977 ஆந்திர பிரதேசம் கடும் புயலால் தாக்கப்பட்ட போது அங்கு தெரேசாவும் அவரது சகோதரிகளும் விரைந்து சென்று உதவிகள் செய்தனர். 1978 தனது சொந்த ஊரான ஸ்கோப்ஜிக்கு யுகஸ்லேவியா அழைப்பின் பேரில் சென்றார். 1981 ஜப்பான் நாட்டின் ஒரு அமைப்பு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து அங்கே சென்று டோக்கியோவில் தனது சேவை மையத்தை ஆரம்பித்தார். 1985 அமெரிக்காவில் எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டார். 1988 ரஷ்யா, கியூபா நாடுகளுக்கு சென்று சேவை மையங்களை ஆரம்பித்தார். அதே ஆண்டு தென்னாப்பிரிக்கா சென்ற தெரேசா, எனக்கு வெள்ளை, கருப்பு, பச்சை, மஞ்சள் என்கிற எந்தவித நிறபேதமும் கிடையாது. நாம் எல்லோரும் அன்பை பெறுவதற்காக, அன்பு செலுத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேசினார். 1991 வளைகுடா போரை நிறுத்த வலியுறுத்தி அமெரிக்கா, ஈராக் அதிபர்களுக்கு கடிதம் எழுதினார். 1992 சதாம் ஹுசேன் அழைப்பின் பேரில் ஈராக் சென்று மறுகட்டமைப்பு நடவடிக்கைகளில் பங்கு கொண்டார். அன்னை தெரேசாவுக்கு போப் ஜான் அமைதி விருது வழங்கப்பட்டது. 5 ரூபாய் வாடகை குடிசையில் ஆரம்பித்த நற்பணி இயக்கம் உலக மக்களால் ஆதரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அறியப்பட்டது. அன்னையின் திருவடிகளில் நன்கொடையாக பொன்னும் பொருளும் குவிந்தன. அன்னையின் சேவையை உலகம் கண்டு வியந்து போற்றியது. 1979 $3 லட்சம் மதிப்புள்ள பால்கன் அனைத்துலக விருது அன்னையை தேடி வந்தது. மிகச்சிறந்த நோபல் பரிசும் அன்னைக்கு வழங்கப்பட்டது. ஏழைகளின் குழந்தைகளுக்கும் பிணியாளர்களுக்கும் இதய தெய்வமாக வாழ்ந்திட்ட அன்னை தெரேசா அவர்கள் 1985 அமெரிக்காவின் மிக உயர்ந்த விருதான விடுதலைக்கான அதிபர் பதக்கத்தை பெற்றார். கடவுள் கைகாட்ட கடமையை செய்கிறேன் என்று கூறி மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலேயே தனது வாழ்நாளை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டார். உலகம் முழுவதும் மொத்தம் 123 4000 தன்னார்வ தொண்டர்களோடு கூடிய 600 சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டன. 1997 மார்ச் 13 அறக்கட்டளைகளின் பொறுப்புகள் அனைத்தையும் சகோதரி நிர்மலாவிடம் ஒப்படைத்துவிட்டு சாதாரண தொண்டராகவே தனது பணியினை தொடர்ந்தார் அன்னை தெரேசா. நான் ஒரு பென்சில் மட்டுமே, என்னை கொண்டு வரைபவர் இயேசுவே என்று அடிக்கடி கூறுவார் அன்னை. ஒரு முறை அன்னையின் உடல்நிலை மிகவும் மோசமான போது எல்லோரும் அன்னையை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அன்னை சிறிது உடல்நிலை தேறி வந்தபோது அன்னையின் உடல்நலத்தை விசாரிக்க வந்த மருத்துவர்கள் அன்னையிடம் கேட்டார்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று. அதற்கு அன்னை அழகாக சொன்னார், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது விண்ணுலகம் செல்வது போல் ஒரு கனவு கண்டேன். அந்த விண்ணுலக வாசலில் இருந்தவர்கள் என்னை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நீ மண்ணுலகிற்கே செல், விண்ணுலகில் சேரிகள் இல்லை,
உன்னுடைய பணி மண்ணுலகில் தேவைப்படுகிறது என்று சொல்லி என்னை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதனால் என் இறுதி மூச்சு வரை பணி செய்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று மருத்துவர்களும் வியப்பெய்தும் வகையிலே உறுதியோடு சொன்னார் அன்னை. 1997 செப்டம்பர் 5 அதிகாலையில் விழித்த அன்னை நெஞ்சு வலிப்பது போல் இருக்கிறது என்று முனகியபடியே பேசினார். அன்னைக்கு சிகிச்சை அளித்து வரும் சிறப்பு மருத்துவர் வந்து பார்த்தார். சிறிதளவு முன்னேற்றம் இருந்தாலும் பேசும் அளவுக்கு கூட தெம்பில்லை. அன்று 9:30 நெஞ்சு வலிக்கிறதே என்று மெல்லிய குரலில் மீண்டும் முனகினார். அதன் பிறகு அவரது செயல்பாடுகள் நின்றுவிட்டன. உலக மக்கள் அனைவரது நெஞ்சிலும் துயரத்தை ஏற்படுத்திவிட்டது அவரது மறைவு. உலக வரலாற்றிலேயே ஒரே சமயத்தில் 50 நாடுகளின் தலைவர்கள் ஒரே இடத்தில் உடனடியாக கூடினார்கள் என்றால் அது அன்னையின் இரங்கல் நிகழ்வில்தான். உலகமே கண்ணீரில் மூழ்கிய நாள். மதங்களை தாண்டி மனிதநேயத்தை தன்னுடைய துணிச்சலான பணிவான பணியினால் உணர்த்தியவர் அன்னை தெரேசா அவர்கள். அப்படிப்பட்ட அன்னையின் உடலை கோடிக்கணக்கான மக்கள், பல்வேறு மத தலைவர்கள், ஏழை எளியோர், சமய சமூக பொருளாதாரத்துறை சார்ந்தோர் என்று அத்தனை தரப்பட்ட மக்களும் ஒரே சமத்துவ கலவையாய் ஒரே எண்ணத்தோடு அஞ்சலி செய்த நாளும் அந்த நாள்தான். அவருடைய இறுதிச் சடங்கே ஒரு வித்தியாசமானது. எப்படி என்று சொன்னால், ஒரு அனாதை குழந்தை அன்னையின் பாதத்தில் மலர்கொத்து வைக்க ஒரு தொழு நோயாளி இயேசுவின் ரத்தத்தை குறிக்கும் வகையில் திராட்சை ரசம் அடங்கிய ஒரு குடுவையை வைக்க, ஒரு ஊனமுற்ற பெண் இறைமகன் இயேசுவின் உடலை குறிக்கின்ற வகையில் அப்பத்தை வைக்க, ஒரு கைதி கொஞ்சம் தண்ணீரை வைக்க, ஒரு அருட்சகோதரி மனம் பரப்பும் வகையில் ஊதுபத்தியை வைக்க இரங்கல் கூட்டத்திற்கு வந்த கோடிக்கணக்கான மக்களின் இதய துடிப்பை அந்த நிகழ்வு அசைத்து பார்த்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்னைக்கு இந்திய அரசு மரியாதை வழங்கியது. 15 இராணுவ வண்டிகள் அன்னையின் இறுதி ஊர்வலத்தில் சோகம் சுமந்து நகர்ந்தன. ஏழைகளின் குடிசையில் ஒடுங்கி கிடந்த தொழு நோயாளிகளை தூக்கி சுமந்து இரத்தம் வடியும் அவர்களின் புண்களை தொட்டு அவர்களின் துயரில் தானும் பங்கேற்று அவர்களுக்காகவே வாழ்ந்தவர் அன்னை. இப்படிப்பட்ட அன்னை எல்லோருக்கும் உணர்த்தியது என்ன தெரியுமா? அவர் எந்த கருத்தை பற்றி கொண்டு இந்த பணியை செய்தார் தெரியுமா? இயேசுவின் போதனையை. அந்த போதனையில் அவர் முக்கியமாக எடுத்துக்கொண்டது, ஏழைகளுக்கு எதை செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பதுதான். ஆக்னஸ் அன்னை தெரேசாவாக மாறுவதற்கு பல்வேறு இளம் வயது சம்பவங்கள் காரணமாக இருந்தன. அதிலும் குறிப்பாக அன்னை தெரேசா சிறுமியாக இருந்தபோது தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கே இல்லாத ஒருவரை பற்றி கிண்டல் அடித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் தோழிகள். அங்கே வந்த அன்னை தெரேசாவின் அம்மா எரிந்து கொண்டிருந்த விளக்கை அணைத்துவிட்டு சென்றார். இதனை பார்த்து திடுக்கிட்ட தெரேசா, எதற்காக விளக்கை அணைத்தீர்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று அம்மாவிடம் கேட்டார். அதற்கு அம்மா சொன்னார்கள், புரணி பேசும் இடத்தில் வெளிச்சம் எதற்கு, இருட்டான செயலை இருட்டிலேயே செய்யுங்கள் என்று சொன்னார். அப்போதுதான் தெரேசாவிற்கு புரிந்தது, பிறரை பற்றி தவறாக பேசுவதும் கூட தவறு என்று. இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று தன் அம்மாவிடம் உறுதி கூறினார். அதேபோல ஒரு நாள் தெரேசா ஒரு தீய தோழியுடன் இருப்பதை அவர் அம்மா பார்த்தார். அந்த கூட நட்பை பக்குவமாக தன் மகளுக்கு உணர்த்த விரும்பினார். ஆக்னஸ் அவர்களுக்கு ஆப்பிள் பிடிக்கும் என்பதால் ஒரு கூடை ஆப்பிள் வாங்கி வர சொன்னார் அம்மா. அப்படியே செய்தார் தெரேசா. அந்த ஆப்பிள்களில் ஒன்றை தனக்கு தருமாறு அம்மாவிடம் ஆக்னஸ் கேட்டார். அதற்கு அம்மா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த ஒரு அழுகிய ஆப்பிளை எடுத்து வர சொல்லி அதனை அந்த நல்ல பழங்களுடன் சேர்த்து வைக்க சொன்னார். ஆக்னஸும் தன் அம்மா சொன்னபடியே அந்த அழுகிய ஆப்பிளை நல்ல ஆப்பிள்களுடன் சேர்த்து வைத்தார். அடுத்த நாள் இந்த நல்ல ஆப்பிள்களுடன் அந்த அழுகிய ஆப்பிளை கலந்து வைத்ததால் நல்ல ஆப்பிள்களும் கெட்டு போயிருந்தன. இதை கண்ட தெரேசா தன் அம்மாவிடம், அம்மா, எல்லா ஆப்பிள்களும் அழுகி போய்விட்டதே என்று சொன்னார். அதற்கு ஆக்னஸின் அம்மா, உன் நண்பர்களும் இந்த ஆப்பிள் பழங்களைப் போலத்தான். நல்ல நண்பர்களோடு ஒரு கெட்ட நண்பன் சேர்கின்ற போது நல்ல நண்பர்களும் கெட்டுப்போக வழி இருக்கிறது. எனவே நட்புகளை தேர்ந்தெடுப்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தத்தான் நல்ல ஆப்பிள்களோடு ஒரு கெட்ட ஆப்பிளையும் சேர்த்து வைக்க சொல்லி உன்னிடம் சொன்னேன் என்றார். ஆக்னஸும் இதனை உணர்ந்தார். தன் நட்புகளை தேர்ந்தெடுப்பதில் இனிமேல் தான் கவனமாக இருப்பேன் என்று தன் தாயிடம் உறுதி கூறினார். இதுபோன்ற பல சம்பவங்களை பட்டியலிடலாம். அன்னை 1948 ஆகஸ்ட் 17 துறவர ஆடை அணிந்தபோது, எனது ஆன்மீக பணி அறைகளில் அல்ல சேரிகளில் என்று சொன்னது போலவே வாழ்ந்து காட்டியவர்.
மதம் மாற்ற வந்திருக்கும் ஒரு அம்மா என்று எதிரியாக பார்த்தவர்களை எல்லாம் தன்னுடைய செயல்களினால் ஒரு அன்னையாக பார்க்க வைத்தவர். அன்னையின் சேவையில் பாரபட்சம் இருந்ததில்லை. மதம், சாதி, மொழி என்று எந்த பேதமும் இல்லாது சேவையாற்றி இறைநிலைக்கு சென்றவர் அன்னை. செப்டம்பர் 4, 2016 அகில உலகமே அன்பையும் இரக்கத்தையும் நேசித்த நாள். ஏழைகளோடு ஏழையாக கல்கத்தா வீதிகளில் சுற்றித் திரிந்த அன்னையை புனிதராக்கிய நாள். கத்தோலிக்க திருச்சபையானது இந்த உலகில் பிறந்து ஆன்மீக தொண்டு செய்து அற்புதங்கள் நிகழ்த்திய எத்தனையோ மாமனிதர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்த போதும் கூட இத்தனை மகிழ்ச்சி உலகத்தில் இருந்ததில்லை. ஆனால் ஏழை எளிய மக்கள், அனாதைகள், சமூகத்தால் கைவிடப்பட்டவர்கள், தொழுநோயாளிகள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு தனது அழகான முகவரிகளையே அவர்களின் முகவரியாக மாற்றிய அன்னையை புனித அன்னையாக மாற்றிய நாள். கத்தோலிக்க திருச்சபை 2016 இரக்கத்தின் ஆண்டாக கொண்டாடிய வேளையில் இரக்கத்தின் அடையாளமாக விளங்கும் அன்னை தெரசாவை அருளாளர் நிலையில் இருந்து புனிதராக அங்கீகரிக்கப்பட்ட அந்த சடங்கிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னையின் திருவுருவம் பொருந்திய அருமையான படத்தை திறந்து வைத்த போது உலகிலுள்ள கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களை ஊடுருவிய அந்த அழகான படம் ஏற்படுத்திய தாக்கம், அதனால் கண்களில் வழிந்த வெளிநீர் ஏற்படுத்திய உணர்வு, அன்பின் உணர்வாக, இரக்கத்தின் உணர்வாக, ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதை மேலெழுப்பியதை உணர முடிந்தது. முதுமை தோற்றம், மெல்லிய தேகம், கருணை வழியும் நீல விழிகள், சிரித்த முகம், ஊதா கரை போட்ட வெள்ளை புடவை, அந்த புடவையின் முந்தானை, நெற்றியின் மேல் பகுதியை மறைக்கும்படியாக தலையை சுற்றி போடப்பட்டிருந்த விதம், மார்பில் ஒரு சிறிய சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கும் விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கல் நெஞ்சினையும் கரைக்கின்ற அந்த எளிமையான பாங்குதான் அன்னையை புனிதராக்கியது. வணக்கம்.